வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான சட்டுன்னு செய்யக்கூடிய கார கொழுக்கட்டை. கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது சாதாரண பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவோ இடியாப்ப மாவோ கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு இந்த மாவை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பொடியாக நறுக்கின 1 பச்சை மிளகாய், 1 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கூடவே பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக 1 பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் வறுத்த மாவோட வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சாதான் மாவு நல்லா வேகும். கூடவே மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். திரும்பவும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ஒரு கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிச்சம் இருக்குது. இந்த தண்ணியை நான் சேர்க்கலை. ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணியோட அளவு கொஞ்சம் மாறுபடும். இப்போ மாவு ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஆவியில் வேக வச்சுக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம். குலோப் ஜாமுன் மாவுப்பை செய்கிற மாதிரி லைட்டாக பிசைஞ்சா போதும். அப்போ தான் கொழுக்கட்டை நடுப்பகுதியிலையும் நல்லா வேகும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததும் கொழுக்கட்டைகளை வேக வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வெந்துடுச்சு, எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மசால் ரெடி பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 காய்ந்த மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, எள்ளு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் ஆற வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே அரைச்ச மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். மசாலாவில் உப்பு சேர்க்காததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வித்தியாசமான மசாலா கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.